ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரால ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள்ஸை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால தான் வந்து இதை மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்றதுனா, இப்போ இதில் இந்த எக்ஸுங்கிறது தான் வேரியபிள்ஸ். அது வேரியபிள்ஸ் வந்து அல்பபெட்ஸில் எந்த லெட்டராக வேணால் இருக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இப்போ ஒன் போட்டோம் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக டூ போட்டோம் அப்படின்னா டூ பிளஸ் ஒன் த்ரீ. இந்த மாதிரி இந்த எக்ஸு எக்ஸோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதனால தான் இதை வந்து மாறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வேரியபிள்ஸ். அப்புறமா நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னென்னா அதை தமிழில் வந்து மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ இதே எடுத்துக்கலாம், எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்குது. இதில் வந்து எக்ஸுங்கிறது வந்து வேரியபிள், ஒன்னுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா இதில் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் போட்டோம் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ. டூ போட்டால் டூ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ. த்ரீ போட்டால் த்ரீ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர். ஆனால் இந்த வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஒன் டூ த்ரீ. ஆனால் இந்த கான்ஸ்டன்ட் வந்து அதே ஒன்னா ஒன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மாறிலி, அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன். எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா இந்த வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டையும் ஏதோ ஒரு ஆட் பண்ணுறதோ இல்லை சப்ராக்டோ இல்லை மல்டிப்ளிகேஷன்லையோ சேர்த்து வர்றது தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டூ எக்ஸ் ஒய் மைனஸ் எயிட், இல்லை இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து வேரியபிள்ஸ். இந்த மாதிரி ஆட்லேயோ இல்லைனா டூ டூ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் செவன், இதை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, டூ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் செவன், இதை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணியோ இல்லை சப்ராக்ட் பண்ணியோ மல்டிபிள் பண்ணி இல்லைனா அப்படி வர்றதை தான் நம்ம வந்து என்ன சொல்வோம்னா எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ். டேர்ம்ஸ்னால் என்ன என்னென்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன், அதாவது இது எல்லாம் சேர்ந்து வர்றதை நம்ம எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இந்த ஒரு மைனஸோ இல்லை ப்ளஸுக்கோ முன்னாடி உள்ள இந்த பார்ட்டை வந்து தான் இது ஒரு டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேம் இருக்குது, இதில் மூணு டேம் இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் அப்புறம் இந்த மல்டி சாரி ப்ளஸ்ஸும் மைனஸும் எதை பிரிக்குதோ அதை தான் வந்து நம்ம டேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டூ எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபைவ் அப்படின்றதுனா இதில் வந்து டூ டேம்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு டேம்ஸ், இது வந்து ஒரு டேம்ஸ், அதாவது ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் இதில் பிரிக்கும். இப்போது இங்கே ஒரு சாரி இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கு, அப்புறம் ஒரு மைனஸ் போட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டேம், இது வந்து ஒரு டேம். ஃபோர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இதில் வந்து த்ரீ டேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டேம்ஸ்லேயே ரெண்டு எண்ணம் இருக்கும், ஒன்று லைக் டேம்ஸ், இன்னொன்று அன்லைக் டேம்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், அதாவது த்ரீ எக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்ருக்கு. இதில் லைக் டைம்ஸ் எதெல்லாம்னா இந்த த்ரீ எக்ஸ் ஒய், நம்ம வேரியபிள்ஸை பார்க்கணும். வேரியபிள்ஸில் இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ த்ரீ எக்ஸ் ஒய் ஃபைவ் ஒய் எக்ஸ் இது ரெண்டும் லைக் டைம்ஸ். அப்புறமா அன்லைக் டைம்ஸ்னால் இப்போ த்ரீ எக்ஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ், இதில் வந்து வேரியபிள்ஸ் வந்து சேமாக இல்லை, இதில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது. அதுக்கப்புறம் 5YX ப்ளஸ் ஃபோர், இதுலேயுமே சேமாக இல்லை. ஸோ வந்து வேரியபிள்ஸ் இதெல்லாம் சேமாக இருக்கோ அது வந்து லைக் டேம், சேமாக இல்லாதது வந்து. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸ். கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு டேம் இருக்குது, இப்போ 4X அப்படிங்கிறது ஒரு டேம். இப்போ இந்த 4X அப்படிங்கிற இந்த டேமில் இப்போ இந்த எக்ஸோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. அதுவே ஃபோரோட வேரியபிள் கோஎஃபிஷியன்னா எக்ஸ், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன் வந்து ஃபோர். இப்போ ஃபோருக்கு கேட்டாங்கன்னா ஃபோருக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்னா ஒரு பக்கத்தில் உள்ள நம்பர் தான், அது வந்து நம்ம ஒவ்வொரு டேமில் தான் பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 1. அதுவே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1. ஏன்னா எப்போவுமே வந்து 1 வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பாலினாமியல் அப்படின்னா இப்போ ஒரு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஒரு டேம் வரும், ஒரு டேம் வர்றதை இப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து மோனோமியல். அதுவே ரெண்டு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பைனாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு எண்ணம் வந்துச்சுன்னா
ட்ரினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வர்றது தான் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோனோமியல், மோனோமியல், பைனோமியல், ட்ரினாமியல், இதே மூணு எல்லாமே சேர்றது தான் வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலினாமியலில் வந்து எப்போவுமே டினாமினேட்டரில், அதாவது மேலே இருக்கிறது, இப்போ 2/3 அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரில், அந்த டினாமினேட்டரில் வந்து வேரியபிள்ஸ் வராது. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஏ பாலினாமியல், அதாவது இப்போ வந்து ஒரு வேரியபிள்ஸோட ஹையஸ்ட் பவர் தான் நம்ம டிகிரி ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து இந்த பாலினாமியலில் இந்த வேரியபிளோட பவர் வந்து 2, இந்த வேரியபிளோட பவர் வந்து 1, எதுவுமே இல்லைன்னா 1, அப்போ இதில் ஹையஸ்ட் வந்து 2. ஸோ இந்த இதோட டிகிரி ஆஃப் பாலினாமியல் என்ன அப்படின்னா 2. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு இக்குவேஷனில் 8x²y + 3xy + 2xy² அப்படின் இருக்கு. இப்போ இதில் வந்து இந்த டேமோட டிகிரி வந்து எவ்வளோனா இது எக்ஸ் ஸ்கொயர், அப்போ இங்கே 2, இங்கே வந்து 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 2 + 1 = 3, இங்கே 1 இருக்க தான் மீனிங், ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 1 + 1 = 2, இங்கே 2 இருக்கு. ஸோ 2 + 2 = 4, அப்போ இதில் ஹையஸ்ட் வந்து 4 தான். ஸோ இந்த ஈக்குவேஷனோட டிகிரி ஆஃப் பாலினாமியல் என்ன அப்படின்னா 4. டிகிரி ஆஃப் பாலினாமியலில் 1 வந்துச்சு அப்படின்னா அது வந்து லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே டிகிரி ஆஃப் பாலினாமியல் வந்து 2 வந்துச்சு அப்படின்னா குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3 வந்துச்சு அப்படின்னா கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.